ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. என்ன நல்ல மாற்றம்னா, முதல்ல உங்கள் ராசியில் இருக்கிற சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆணி மாதம் ஆரம்பம் 1, அதாவது ஆணி மாதம் 4ஆம் தேதி, ஜூன் மாதம் 18ஆம் தேதியே உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் சுக்கிரன் வர்றதுனால உங்கள் மனசில் ஒரு தைரியம் ஏற்படும். உங்கள் மனசில் இருந்து வந்த கவலைகள் விலகும், மனசில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும், பயம் விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது, தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும், இப்படி எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் நல்ல பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தில் யாருக்கு சங்கடங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு சூரியன் சம்பந்தப்பட்டதுனால, அதுவும் மாத ஆரம்பத்தில் செவ்வாயுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. ஜூன் மாதம் 26ஆம் தேதி, தமிழ் ஆணி மாதம் 12ஆம் தேதி. இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூன் 26 வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அந்த இடத்துல தான் சூரியன் இருக்காரு. ஏற்கனவே சூரியன் நெருப்பு, இவரும் நெருப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் வார்த்தைகளில் உஷ்ணத்தை ஜாஸ்தி பண்ணுவாங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. எத்தனை நாள் வரைக்கும்னா, இந்த மாதம் ஜூன் மாதம் ஆணி மாதம் பாதி வரைக்கும், ஆணி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஸோ பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் மாத ஆரம்பத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். செவ்வாய், உங்கள் விரையாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ இந்த ராசியில் பிறந்த அனைவருக்குமே கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இந்த ஆணி மாதத்தில். காரணம் என்னன்னா, விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்துடுறதுனால. அதில் வந்து ஒரே ஒரு சின்ன சங்கடம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜூன் மாதம் கடைசியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 10-15 நாட்கள் மட்டும் செவ்வாய் வந்து சனி பார்வையில் இருப்பார். சனி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கும் பொழுது சற்று உங்களுக்கு தேவைகள் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும், வருமானங்கள் குறைய தூங்கும். ஆனால் எந்த விதத்திலையும் உங்களுக்கு கெடுபலன் கிடையாது. எப்படியாவது உங்களுக்கு கடைசி நேரத்தில் பணம் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க. செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகிறது எப்போ அப்படின்னு பார்த்தா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி. அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு. அதாவது ஜூலை 12ல இருந்து ஜூலை 16க்குள்ளார, ஆணி மாதம் 28ல இருந்து 32க்குள்ளார, அந்த ஒரு 4 நாட்களில் ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு. ஸோ மாத முற்பகுதியும் யோகமான நாட்கள், மாத பிற்பகுதியும் யோகமான நாட்கள், மாத நடுவில், மாத மத்தியில், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 26ல இருந்து ஜூலை 12, அந்த பீரியட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். எல்லாருமே ரிஷபராசியில் பிறந்த அனைவருமே, ரிஷபராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 5ஆம் வீட்டு அதிபதியான புதன், புதன் ஆதித்யனோட சேரப்போகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது 2ஆம் இடத்துல. ஸோ வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நல்லா பேச கற்றுக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் சில சமயம் முன்கோபத்தோடையும் பேசுவாங்க. அதே சமயம் உங்களுடைய அறிவுத்திறமை மெலிர்ந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்த வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள்,
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாத கடைசி ஆணி மாதம் கடைசி 28ஆம் தேதி, அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஏன் அப்படின்னு கேட்டால், 10ஆம் இடத்துல சனி வெளியில் போயிடுறாரு, அதனால் தடை இருந்ததுன்னா அந்த விலகும். உங்களிடம் இருந்து வந்த சோம்பேறித்தனமும் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. அனாவசியமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் விரயமாயிட்டு இருந்தது, ஆனால் இப்போது இந்த சனி விரயஸ்தானத்தை பார்க்கறதுலேருந்து தசமஸ்தானத்திலேருந்து 9ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் போனதுக்கப்புறம் மாத கடைசியில் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நீங்கள் எந்த இடத்துல எதிர்பார்க்குறீங்களோ, எந்த ஊர்லேயோ, எந்த டிபார்ட்மெண்ட்லேயோ, எந்த இண்டஸ்ட்ரியிலையோ, அதில் போய் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை வியாபாரிகள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியாபார வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உங்களுடைய புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறீங்களா, இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. விரயஸ்தானத்து அதிபதியான செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிற வரைக்கும், அதாவது ஜூன் 26லேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், அந்த நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலான நாட்கள். அந்த நாட்களில் வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். பொருட்கள் காணாமல் போகிறதுக்கோ விரயமாகறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது கடன் கொடுத்தா கடன் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அதுக்கு முன்னாடியும் சரி, ஜூன் 26க்கு முன்னாடியும் சரி, ஜூலை 12க்கு மேலே எல்லாமே நல்ல நேரமாக தான் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த, ரிஷப ராசியில் பிறந்த, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உங்க வாக்கு சாதுரியத்தினால உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கும், அவர்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தருவதற்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் மாதமாக இருக்கும். சனி கூட உங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ண மாட்டாரு, அதனால தைரியமா வேலை பண்ணுங்க. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன், ஆதித்யனோட சேர்ந்து 2ஆம் இடத்துல சேருகின்ற காரணத்தினால புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தை கொடுக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இப்படி ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இந்த ராசியில் பிறந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விஷயங்கள் வந்து சற்று தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால. இந்த விரயஸ்தானத்து சனி பார்வை உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், அனாவசிய நஷ்டத்தையும் ஏற்படுத்தும், சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஆணி மாதம், அதாவது ஜூன் 15லேருந்து ஜூலை 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல் கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் சம்பந்தப்படுகிறார்கள். இந்த மாதம் எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வர வரைக்கும், அதாவது ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 15லேருந்து ஜூன் 26க்குள்ளார உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதோ, சமூக அந்தஸ்து கிடைக்கிறதோ சான்ஸ் நல்லா இருக்கு. ஜூன் 26, அதாவது ஆணி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்க விரயஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், கடந்த காலத்தில் நீங்கள் செய்த நற்பலன்களுக்கு, நற்காரியங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கிடைப்பது மட்டுமல்லாமல் பண லாபமும் ஏற்படுகின்ற மாதமாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இருக்கு. அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, அதாவது வேலை பழு ஜாஸ்தி இருக்கும், உடம்பும் ஒத்து வராது, உடம்பும் சொல் பேச்சு கேட்காது, உடம்புலையும் ஒரு அசதி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பேரில் ஒரு கோபத்தோடு இருப்பாங்க, கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க, இவனுக்கு ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்ட்டு. அவசரப்பட்டு உங்கள் கோபத்தை காமிச்சிடாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சூரியன் சம்பந்தப்படுறதுனால வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் சூரியனோட வீடு சிம்மராசி, அந்த 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, அவருக்கு செவ்வாயின் பார்வை இருக்கு. அதே 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இல்லை, பூமிகாரகன் செவ்வாயுடைய பார்வை 4ஆம் இடத்திற்கு வரும் வரை சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது. பூமி தொடர்பான விஷயங்கள் மிதமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்குமே தவிர, லாப நோக்குடன் எந்த விதமான விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது
ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, சுரங்கம் வைத்திருப்பவர்கள், கிரஷர் வச்சு வேலை பண்றவங்க, கற்கள் வச்சு வேலை பண்றவங்க, மணல் வியாபாரம் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாமும் இந்த மாசம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். பெரிய நஷ்டமும் வராது, பெரிய லாபமும் வராது. ஸோ பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆணி மாத பலன் அப்படின்னு பார்த்தா மிதமான பலன்களும் ஓரளவுக்கு வளர்ச்சியும் இருக்கும் மாதமாக இருக்குமே அன்றி நஷ்டங்கள் வராத மாதமாக இருக்கும். இந்த ஆணி மாசத்துக்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம், எதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல கேள்வி வரும். ஏன்னா உங்களுக்கு பலன்கள் வந்து மிதமான பலன்கள் தான் இருக்குன்னு சொன்னேன், ரொம்ப ஓகோன்ட்டு இல்லை ஆனால் நஷ்டமும் வராதுன்னு சொன்னேன். அந்த ஓகோன்ட்டு வராத பலனை நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லாமல் பாசிட்டிவான பலன்கள் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் சில கர்மாக்களை அழிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய கடந்த கால கர்மாக்களை இழப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி போனாதான் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும். அதாவது வயிற்றுக்குள்ளார காலியா இருந்தா தான் நம்ம குடிக்கிற தண்ணியோ சாப்பாடோ உள்ள போகும், இல்லாட்டி அது வெளியில வந்துடும். அது மாதிரி உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி போகணும் அப்படின்னா உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போகணும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில தள்ளுறதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் விடியல் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரமோ இல்லை வேப்ப மரமோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு முடிஞ்சதுன்னா பிராணாயாமம் பண்ணுங்க, இல்லை அந்த மரத்தை பிரதட்சிணம் பண்ணுங்க. இந்த மரத்தை பிரதட்சிணம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன சார் பலன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து கேள்வி கேட்கறது வந்து ஈஸியாக போயிடுது. இப்போ நம்ம கேள்வி கேட்டால் தான் புத்திசாலிங்கிற சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துட்டோம். அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் இதை போய் சுத்துறதுனால உங்களுக்கு எந்த பலன் வரும் அப்படின்னா உங்களுடைய பிரெயின் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகும். டெய்லி மார்னிங் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி போயிட்டு அரச மரத்தையோ வேப்ப மரத்தையோ சுத்தும் பொழுது அந்த வேப்ப மரத்துக்கிட்டேருந்தும் அரச மரத்துக்கிட்டேருந்தும் வரக்கூடிய 96-98% ஆஃப் ஆக்சிஜன் உங்கள் உடம்புக்குள்ளே போகும் பொழுது உங்கள் உடம்பு ஃப்ரெஷ் ஆகும், ரெஃப்ரெஷ் ஆகும். உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகிறது இல்லாமல் மூளை வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஆர் கெட்டிங் ரெஜுவினேட்டட், நீங்கள் வந்து உற்சாகப்பட வைக்கப்படுகிறீர்கள். உற்சாகப்படும் பொழுது உங்களுடைய திறமைகள் வெளியில் வரும், யோசனை சக்தி சிந்தனா சக்தி அதிகம் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. சிந்தனா சக்தி அதிகம் ஏற்படுகின்ற காரணத்தினால செயல்திறன் அதிகரிக்கும். இந்த செயல்திறன் அதிகரிப்பால் சனியின் பாதிப்புகள் குறையும். இதுதான் சூக்ஷ்மம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து ஏதோ பைத்தியகாரத்தனம் கிடையாது, நம்ம முன்னோர்கள் நேச்சரை வழிபட்டாங்க. அந்த நேச்சர் தான் இந்த மரம் செடி கொடிகள் மிருகங்கள். பசுமாட்டுக்கு பண்ணலாம், பசுமாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு, காராம் பசு நாட்டு பசுமாட்டில் கருப்பு பசுமாடு பிளாக் ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காராம் பசு காரி பசுவும் இருக்கு, வெள்ளையும் கருப்பும் கலந்தது. இந்த இரண்டு பசுமாடுகளுக்கும் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போயிட்டு வாழைப்பழம் செவ்வாழை பழத்தை கொடுத்து வர ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் உங்களை விட்டு அகலும். அந்த அகல்வதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் உங்களை வந்து அடையும் என்பதை சொல்லி அந்த கோமாதாவும் அந்த இயற்கையின் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.